வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு என்னென்ன ரெசிபிஸ்லாம் ஷெஃப் சொல்ல போறாரு அப்படின்னு கேட்கறதுக்காக பயங்கர அவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஷெஃப் பிரகாஷ் வந்து ரெடியா இருக்காங்க நமக்காக ரெசிபி சொல்றதுக்காக. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஷெஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன ஷெஃப் சொல்ல போறீங்க? இன்னைக்கு வந்து டிப் ஆஃப் தி டே என்பது நம்ம வந்து தேங்காய் பால்ல ஜூஸ் எல்லாம் சொல்லிருக்கோம்ல. ஆமா ஆமா ஷெஃப். ஸோ அதுல வந்து என்ன பொருள் சேர்த்துக்க வேணாம் அப்படிங்கறது நம்ம சொல்லவே இல்லை. சேர்த்துக்க வேண்டாம். ஆமா, ஒரு பழங்கள், ரெண்டு பழங்கள். ஆமா, அந்த பழம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னாசி பழம் இருக்குல்ல, அது சேர்த்துக்க வேணாம், தேங்காய் பால் கூட. அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம், இது ரெண்டும் சேர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா தயிரா மாறிடும், வேற ஒண்ணுமே நடக்காது, அது தயிரா மாறும். அதனால நீங்க ஜூஸ் போடும்போது இந்த ரெண்டு பொருட்களையும் தவிர்த்துட்டு ஜூஸ் போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இந்த நேச்சுரல் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல, நேச்சுரல்ல தயிர் எப்படி எடுக்கிறது, அதாவது பால் காய்ச்சினா தானே தயிர் எடுப்போம். நேச்சுரலான தயிர் எடுக்கணும் அப்படின்னா தேங்காவை வந்து நல்லா திக்காவே தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு அதுல எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருங்களேன் ஒரு ஆஃப் டே. அதுக்கப்புறம் பாருங்க நேச்சுரலான தயிர் இருக்கணும், அதாவது இயற்கையான தயிர். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் பால்ல தயிர் எடுத்தா அந்த தயிரோட டேஸ்ட் எப்படி ஷெஃப் இருக்கும்? நார்மலா இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா? நார்மல் தயிர் மாதிரி தான் இருக்கும், ஆனா அதோட ஃப்ளேவர் அதிகமாவே இருக்கும். ஏன்னா அந்த தேங்காயால தான் நம்ம எடுக்கிறோம், தேங்காயோட ஃப்ளேவர் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஷெஃப். எனிவேஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. செஃப் மாதிரி சொல்ற, அழைக்கலாம் சமைக்கலாம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. என்னோட குரல்ல நீ மிமிக்ரி பண்ண? ஐயோ, அதெல்லாம் ட்ரை பண்ணல செஃப். வணக்கம். ஏய், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். அவங்க வந்து அழைக்கலாம் சமைக்கலாம். இல்ல செஃப், நீங்க எவ்வளவு கத்துனாலும் நாங்க பேச மாட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பேசணும்னு சொல்றாங்க போல இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஏதாவது டிப்ஸ் சொல்லலாமா? சரி ஓகே, அதாவது இட்லி பத்தி தான் சொல்லலாம்னு இருந்தேன். ஓகே செஃப். இப்போ இட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இட்லி சுடுறீங்க, அதுல ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா நீங்க இட்லி பாத்திரம் எப்படி பண்ணுவோம், ஏதாவது இட்லி சுடுறதா இருந்தா பாத்திரத்தை தண்ணி ஊத்துவோம், இட்லி தட்டுல துணி போட்டுட்டு இட்லி மாவு போட்டுட்டு அப்படி வைப்போம். அப்படி வைக்காம தண்ணி இட்லி பானையில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க, ஒரு கொதி மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி இந்த தட்டு இருக்குல்ல அதில் ஈரத்துணி, இந்த துணி போடும்போது வேஷ்டி துணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது மெல்லிஸ் காட்டன் துணி எடுத்துக்க சொல்கிறேன், பருத்தி துணி. அது எடுத்துட்டு அதில் இட்லி மாவு போட்டுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஷோட காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், முத்துலட்சுமி. சரிங்கம்மா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்க? குற்றாலம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? சைனா கிராஸ் வச்சு ஜெல்லி ஸ்வீட் பண்ணுவாங்கல்ல, அது எப்படின்னு பார்த்து கேட்கணும். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு ஈஸியா புரியுது. அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றியும் கூடமா. என்னமா அது எப்படி பண்ணணும்னு கேக்குறீங்களா? சரிமா, கவனிங்க நான் சொல்றேன். இந்த சைனா கிராஸ் அப்படிங்கிறது ரெடிமேடாக விற்கும், ஒயிட் கலரில் அஜினமோட்டாலாம் எப்படி இருக்கு, வெள்ளை சர்க்கரை எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும், பவுடராக கூட விற்கிது, நீட்ட நீட்ட அந்த சேமியா மாதிரி கூட விற்கிது. அதை வாங்கிட்டு வந்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இதை போட்டு, அதாவது கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணி வந்து திக்காகும். அதில் உங்களுக்கு என்ன ஃப்ளேவரோ, இப்போ தான் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் விற்கல, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டு, இந்த நிறைய விற்கல, என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் அந்த இதோட அதில் எசன்ஸ் அதில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா வெள்ளை சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அந்த பாத்திரத்தில் வந்து நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் இதை மாற்றணும், ஏன்னா நம்ம கட் பண்ணி அதை கொடுக்கணும்ல, அதனால் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றும் போது கொஞ்சம் எண்ணெயோ இல்லைனா பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா அப்படி கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
என்னடா இது நம்ம ஷோக்கு வந்த சோதனை. எல்லாரும் கால் கிடைக்கலன்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க. ஓகே ஷெஃப், ஏதாவது எங்களுக்காக ரெசிபிஸ் ஏதாவது? அந்த இட்லியில பாதிதான் சொன்னேன் நான், சரி இன்னொரு கண்டினியூவா சொல்லலாமே அப்படின்ட்டு. என்னன்னா இப்ப அந்த இட்லி பாவம் நான் சொன்னேன், இந்த மாதிரி இட்லி சுடுங்க அப்படின்ட்டு. ஏமா எப்பயுமே அதாவது வெறும் தண்ணி ஊத்தி தானே நம்ம இட்லி எல்லாருமே சுடுவோம், அதுக்கு பதிலாக என்னென்ன போட்டு சுட்டா ஒரு சுவை கிடைக்கும் அப்படிங்கறது நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு ஜீரகம், கொஞ்சமா ஜீரகம் போட்டு அதுல அந்த தண்ணியில ஜீரகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி சுட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு சோம்பு போட்டு பாருங்க, கொஞ்சமா சோம்பு போட்டாவே போதும். ஒரு நாளைக்கு வந்து ஏலக்காய் போட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு பிரிஞ்சி இலை போடுங்க, ஒரு நாளைக்கு வந்து பட்டை இருக்குல்ல அது கூட போடலாம், ஒரு நாளைக்கு கொய்யாக்காய் இலை இருக்குல்ல இலை கிடைச்சிதுன்னா அது போடலாம், கருவேப்பிள்ளை இலை இருக்குல்ல கொத்தோட அது போடலாம், வேப்பலை போடலாம், கொத்தமல்லி போடலாம், புதினா போடலாம், முருங்கைக்காயில் இந்த கேரட்டு எல்லா தோலெல்லாம் சீவுறோம்ல அந்த தோல் கூட அந்த தண்ணியில் போட்டு வேக வச்சு அப்படி கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே தேங்க்யூ ஷெஃப். இப்போ நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோபிச்செட்டிபாளையம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிம்மா. சாப்பிட்டாச்சுங்களாம்மா? இல்லைங்க. என்ன சமையல் பண்ணிருக்கீங்க வீட்டுல? முருங்கைக்காய் சாம்பார் ரசம், அவரைக்காய் பொரியல். சரிங்கம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? கல்கந்து சாதம்ங்க, எப்படி செய்யறதுன்னு செஃப் கிட்ட கேட்கணும். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, ரொம்ப நன்றிம்மா. கல்கண்டு சாதம் எப்படி பண்றதுங்க? சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். கல்கண்டு சாதத்துக்கு ரொம்ப நன்றிம்மா. கல்கண்டு சாதத்துக்கு முதல்ல தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். அதாவது அரிசிக்கு தண்ணி எந்த அளவுல எடுத்துக்கிட்டீங்க? ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி, அப்படி இல்லைன்னா 3.5 டம்ளர் இல்லைன்னா 4 கூட எடுத்துக்கலாம். அதாவது 3க்கு அதிகமாக எடுத்துக்க சொல்கிறேன். அதிகமாக எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் இந்த தண்ணி போட்டு தண்ணி கொதிக்குது, அதுக்கு முன்னாடி அந்த அரிசியை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. வடிகட்டிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வடிகட்டதுக்கப்புறமா இங்கே தண்ணி கொதிக்குது, இந்த அரிசியை அதில் போட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி வேக விட்டிங்க அப்படின்னா ஸ்லோ ஃபயரில் 20 நிமிஷம் கூட வேக விடலாம். வேக விட்டிங்கன்னா அது நல்லா வெந்து போய் ரெடி ஆகிடும். அரிசி சாதமாக ஆனதுக்கு அப்புறமா கல்கண்டு அதில் போடுங்க. கல்கண்டை போட்ட உடனே கரைஞ்சி கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக கஞ்சி மாதிரி இருக்கும், தைரியமாக இருங்க, கஞ்சி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஆறுனிச்சுனா பாருங்கள் ரொம்ப ரொம்ப கெட்டியாடும். அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நெய்யில் தாளித்து முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காயெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சாதம் வேக வைக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸு தான், சாதம் வேக வைக்கும்போது அதில் நெய் கலந்துட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். அங்க நான் உள்ள அவங்க டிவிக்குள்ள பேசுறது எனக்கு லைட்டா இங்க கேக்குது. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க, டிவி பார்க்காம பேசுங்கம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அம்பிகாம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம்மா. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்க நல்லா சமைப்பீங்களாம்மா? இருக்காங்க. நல்லா இருக்காங்கம்மா. நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்களா? நல்லா சமைப்போம்மா. சரிங்கம்மா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க செஃப் கிட்ட? பால் கொழுக்கட்டை. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். இன்னைக்கு என்ன பால் கொழுக்கட்டை கேட்டிருக்காங்க. அரிசி நம்ம இடியாப்பத்துக்கு அரைச்சிருப்போம்ல, அந்த மாவுலேயே செய்யலாம், ரொம்ப சூப்பராக வரும். அந்த மாவு பாத்திரம் தண்ணி வைக்கிறீங்க, அதிலே தேங்காய் எண்ணெய் போடுறீங்க, கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கொதி வந்துன்னா அந்த அரிசி மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு கீழே அரிக்க வச்சுட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு உரல் இருக்குல்ல அதில் போட்டு எப்படி உங்களுக்கு வேணுமோ, கொழுக்கட்டை டிசைன் டிசைனாவோ இல்லை சாதாரணமாக வேணுமோ எப்படி வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த சைடில் பாத்திரத்தில் 2 டம்ளர் பால்,
ஒரு டம்ளர் தண்ணி, அந்த அளவில் கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துட்டு அந்த பால் கொதிக்கும் போட்டு இதை புழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, சில பேர் அதை உருண்டையாக கூட விட்டுறாங்க, சில பேர் புழிஞ்சு கூட விடுறாங்க, அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அந்த பாலிலே வெந்துடும். அதுக்கப்புறமா சர்க்கரை அதில் போய் கலந்தாலும் சரி, இல்லை வெள்ளத்தை நல்லா கரைச்சி வச்சுட்டு இதில் ஏலக்காத்தூள் அந்த பவுடர்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு இது அது கூட போட்டுருங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சர்க்கரை கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை அதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி போட்டு வதக்கி அதில் சேர்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. நீங்க ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க என்னன்னு தெரியல செஃப், கால்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு என்னன்னு தெரியல. வணக்கம், இன்னைக்கு பேசுறவங்க எல்லாரும் டிவி பார்த்துட்டு பேசுறாங்க செஃப், அததான் செஃப் பேசுறேன். வணக்கம், டிவி பார்க்காம பேசுங்க. நீங்க இடியாப்பம் நம்ம புளியும் போது எப்படி செய்வோம், அதே மாதிரி நம்ம வேக வச்சு கூட எடுக்கலாம். அந்த மாவை நம்ம இடியாப்பம் அந்த இட்லி தட்டிலேயே நல்லா புளிஞ்சிட்டு வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் போதும், நல்லாவே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கையாலே பிச்சு போட்டுடலாம், இல்லை நைஃபால் கூட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாலில் போடலாம். இந்த பாலில் போடும்போது இந்த பாலை ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருந்தா, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, நெய்யில் தாளிச்சு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இதை வேக வச்சுட்டு அதில் போட்டிங்கன்னா ஈஸியாக ரெடி ஆகிடும். இதில் தேங்காயெல்லாம் சேர்க்கலாம், நைஸாக கட் பண்ணிவிட்டு தேங்காவை நெய்யில் வதக்கிட்டு அப்படி சேர்க்கலாம். கொப்பரை தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காயும் அந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிட்டு சேர்க்கலாம், இல்லை துருவிட்டு கூட சேர்க்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக வேணும், நம்ம வெறும் பசுமாட்டு பாலில் தானே செய்வோம், இதோட சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னா தேங்காவை நல்லா வெள்ளையாக திருவிட்டு நைஸாக அரைச்சிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கோ இல்லை பாதி டம்ளர் அளவுக்கோ அந்த பாலை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் சொன்னதில் எனக்கு இப்போவே பால் குழக்கட்டை சாப்பிடணும் போல இருக்கு செஃப், அந்த அளவுக்கு டேஸ்டியாக சொல்லியிருக்கீங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ மேம், நாங்கள் வேடபட்டியில இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். உங்க பேர்மா? ஹலோ, அனிதா. அனிதா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும் மேம், உங்க ப்ரோக்ராம்லாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து பாருங்க சரியா ஷோவை. ஆ சரிமா. ஓகேமா, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? சாருங்க, பிரியாணி எப்படி செய்யுதுன்னு கேட்க. ஆ இருக்காங்கம்மா, பேசுங்கம்மா. வணக்கம்மா. ஆ வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சரி, என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல? இன்னைக்கு சாம்பார் சாதம், முருங்கைக்காய் கூட்டு. என்ன கூட்டுமா? முருங்கைக்காய். ஓ, முருங்கைக்காய் கூட்டா? ஆமா சார். சூப்பர்மா, சூப்பர். ஓகே, ப்ரோகிராம் ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப நன்றிமா, தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ஆச்சு பிரியாணி? பிரியாணி செய்யறது பொழு பொழுன்னு வர மாட்டேங்குது. சாதம் உதிரியா வர மாட்டேது, மத்தபடி மசாலா எல்லாம் ஓகே தானே? புதுசா பிரியாணி பண்றவங்க அந்த மாதிரி இங்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிளான விஷயம். அவங்க என்ன அரிசின்னு தெரியல, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டு அரிசியுமே நானே இப்ப சொல்றேன், என்ன அரிசின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அரிசி மட்டும் பார்த்து வாங்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊறுவீங்க, எந்த அரிசியா இருந்தாலும். இது ஃபர்ஸ்ட் டிப்ஸ், அரிசியை கழுவிட்டு மூணு மாட்டி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க, அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக. ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ நம்ம வீட்டு அரிசி, பச்சரிசி, புழுங்கரிசிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி சேர்ப்போம், தயிர் சேர்ப்போம், அப்புறம் சிக்கன் சேர்ப்போம், சிக்கனில் உள்ள அந்த தண்ணி வரும். இல்லை மட்டன் சேர்த்தோம்னா மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வரும்ல, அந்த மாதிரி. பாஸ்மதி அரிசி அப்படின்னா 1.5 டம்ளர், 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க பிரியாணி பண்ணும்போது, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது கடலெண்ணெய் போட்டு தாளிச்சுட்டு பிரியாணி பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக பிரியாணி மூட போகிறீங்களா, அந்த டயத்தில் நெய் 2-3 சொட்டு அதிகமாக விட்டாவே போதும், நல்ல பொலப்பொலன்னு வரும். அதுமாரி பிரியாணி நிறைய பேர், இதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸு, பிரியாணி 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், அதை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் விடுங்க. திரும்பவும்
அதுவும் ஒரு பத்து நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. பிரியாணி தான் ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா அரிசி வந்து வேகவே வேகாது. அந்த கேஸு அந்த ஆவிலாம் கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்க ஓபன் பண்ணி பாருங்களா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் சோனா, சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. ஷோ பார்த்து ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் மேடம். ஓகேம்மா, இன்னைக்கு என்னமா ரெசிபி கேக்குறீங்க? ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? பானிபூரி எப்படி செய்யுதுன்னு கேக்கணும் மேடம். பானிபூரி, பானிபூரி மட்டுமா இல்ல அந்த ஹோல் செட்டப்பே வா? இல்ல பானிபூரி மட்டும்தான். பூரி மட்டும் செஃப் வரும் போலமா, அவங்களே பானிபூரி தான் கேக்குறாங்க. இல்ல ஹோல் செட்டப்பே இந்த புரோகிராம் முடிஞ்சிரும். ஆமா செஃப், ஓகே பேசுங்க செஃப். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்னமா சொன்னீங்க? சோனா சார். புரியலமா? சோனா. சோனா செஃப். சோனாங்களா? சரி சோனா. ஓகே ஓகே சோனா செஃப். சரிமா சரி. என்ன சமையல்மா இன்னைக்கு வீட்ல? இன்னைக்கு சாம்பார் பொட்டேட்டோ ஃப்ரை சார். சாம்பார்? என்ன என்ன சாம்பார் வச்சிருந்தீங்க? இன்னைக்கு முருங்கக்காய் சாம்பார் சார். சரி ஓகே. பானி பூரியில அந்த பூரி மட்டும் எப்படி செய்யணும்னு கேட்டிருக்கீங்க. ஆமா சார், ட்ரை பண்ணோம், ரொம்ப சப்பையா உப்பு மாட்டேங்குது. என்ன போட்டு மாவு போட்டு mix பண்ணீங்க? மைதா மாவும் ரவையும் சேர்த்து சார். சரி ஓகே, கவனிங்க, நான் இப்ப நான் சொல்றேன். மைதா மாவும் ரவையும் போட்டாங்க, நீங்க வெறும் ரவை மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மைதா மாவு சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வெறும் ரவைய சூடு பண்ணிட்டு பண்ணாலும் சரி, இல்லை வெயில நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணிடுங்க. அதுல கொஞ்சமா உப்பு எண்ணெய் போட்டு நம்ம சாதாரணமாக பூரி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பவும் நல்லாவே நல்லா பெருசாக தேய்ச்சி, நம்ம வீட்டில் சின்ன சின்ன மூடிகள் இருக்கும்ல அந்த மூடிகளை கட் பண்ணிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பாகவே இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. அபிதா மேம். அபிதா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கேரளா மேம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்கள் எப்படி, மலையாளியா இல்லை தமிழாமா? என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ரொம்ப நன்றிமா. என்ன இன்னைக்கு சமையல்மா வீட்டுல? வெண்டக்காய் குழம்பு, தேங்காய் அரைச்சு போட்டு. என்னாச்சு சந்தேகம்? அதுல கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்தி பாத்தீங்களா? அந்த மாதிரி சரிமா சரிமா, கவனிங்க நான் சொல்றேன். மீன் குழம்பு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க எல்லாருமே இந்த ஒரு சின்ன விஷயம்தான், தக்காளி, பெங்களூர் தக்காளி இல்லைன்னா நாட்டு தக்காளி, அது எடுத்துங்க. பெங்களூர் தக்காளினா புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் நாலு தக்காளிக்கு. இப்போ நாட்டு தக்காளினா புளி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டாவே போதும். ஏன்னா நாட்டு தக்காளி ரொம்ப புளிக்கும், பெங்களூர் தக்காளி அவ்வளோதான் புளிக்காது. நல்லாவே அரைச்சிருங்க, நாலு தக்காளி தண்ணி ஊற்றி நல்லாவே அரைச்சிருங்க. நல்லா உங்களுக்கு குழம்பு எந்த பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு திக்காக அரைச்சாலும் சரி, இல்லை கொஞ்சம் தண்ணியாக அரைச்சாலும் சரி, அதுலேயே கொஞ்சமாக புளி தண்ணியும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருங்க. அதுலேயே மிளகாத்தூளும் போடுங்க, கல் உப்பும் போடுங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்குன்னு பார்த்துங்க. உப்பும் அதில் போட்டிருக்கோம், காரமும் போட்டிருக்கோம், இந்த புளிக்கு வந்து புளியும் சேர்த்துருக்கோம், தக்காளியும் சேர்த்துருக்கோம்ல, எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா 50% மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இங்கே தாளிக்க போகிறீங்க, இதை ஊட்ட நல்லா போட்டு கொதிக்க விட போகிறீங்க. பாத்திரம், நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம். கடுகு வந்து கால் ஸ்பூன் சேருங்க, அதை விட கம்மியாக ஜீரகம், ஜீரகத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக வெந்தயம், ஒரு அஞ்சு வெந்தயம் அந்த மாதிரி போட்டே போதும். பூண்டு இருக்குல்ல தோலோடு இடிச்சிட்டு, நல்லா தோலோடு இடிச்சிட்டு அப்படியே இதில் போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு நல்லா அந்த கலர் வரும் பாருங்க. அந்த டயத்தில் ஒரு வெங்காயம் போட்டாலும் சரி, பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயம் தானே, ஒரு பத்து வெங்காயம் இல்லை ஒரு அஞ்சு வெங்காயம் அந்த மாதிரி போட்டுட்டு நல்லாவே வதக்கிடுங்க. அதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் திரும்பவும், சோப்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், இதை மட்டுமே போட்டால் போதும். இங்கே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, புளி, மிளகாத்தூள், கல் உப்பு, அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா இந்த எண்ணெய்லாம் மேலே வந்துடும், குழம்பு வந்து திக்காயிடும்.
ஃபயரை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீனை போடுங்க. மீனை போட்டு திரும்பவும் ஃபயர் ஆன் பண்ணிட்டு ஒரு கொதி வருது பாருங்கள், அப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு லேசாக இப்படி எடுத்து குளிக்கி விட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது கொஞ்சமாக சோம்பு தூளும் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நன்றிம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பேசுங்க. என்ன குழம்பு வச்சீங்க இன்னைக்கு? என்ன சாம்பார் வச்சீங்க? வெண்டைக்காய் பொரியல் சூப்பர். அதாவது ரொம்ப அழுத்தமா அடிச்சு அதாவது கடிச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயம் நான் ஒரு டிப்ஸா சொல்றேன், செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். சிக்கனா வாங்கிட்டு வந்தோடனே கழுவிட்டு மஞ்சத்தூள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு வடி கட்டிடுங்க, அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அதில் எலுமிச்சம்பழம் ஜூஸ், சிவப்பு மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் இல்லை கரம் மசாலாத்தூள் அது போட்டுக்கலாம். பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி அதிலே போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நைஸாக கட் பண்ணி அதிலே போட்டுங்க, இல்லை புதினா கூட. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அதுக்கப்புறமா திரும்ப எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மைதா மாவு, சோள மாவு, இல்லை எனக்கு மைதா மாவு பிடிக்காது அப்படின்னா கோதுமை மாவு, சோளம் மாவு, ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போடுறீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து சோளம் மாவு, அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வச்சுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் போடுங்க. நீங்கள் வாங்கிட்டு வர பீஸை பொறுத்து இருக்குது, அதாவது 30 கிராம் இல்லை ஒரு 50 கிராம், அதாவது இந்த அளவில் பீஸ் இருந்துச்சு அப்படின்னா 10 நிமிஷம் வேகிறதுக்கு போதும், ஒரு மீடியம் ஃபயரில் வச்ச போதும். இப்போ ரொம்ப பெரிய பீஸாக நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதில் நான் சிக்கன் அதாவது மசாலா போட்டேன், அது ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படின்னா ஃபயரை ரொம்ப ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ ஃபயரில் அதே 10 நிமிஷம் தான் வைக்கணும். அந்த ஃபயரை ஸ்லோ பண்ணணும், அதிகப்படுத்தணும் பீஸுக்கு தகுந்த மாதிரி. சின்ன பீஸ்னா சீக்கிரமாக வந்துடும், பெரிய பீஸ்னா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபி சொன்னதுக்கு நன்றி. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கும் சாரி, தொடர்ந்து கால் பண்ணுங்க, கண்டிப்பாக லைன் கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.